குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது பாடம் இது ரெண்டு நீர்க்கோளம். நீர்க்கோளத்தில் என்னெல்லாம் பார்த்தோம், நீர்க்கோளத்தோட சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தோம். நீர்ப்பரப்பு பற்றி, அடுத்து நீர் பாதுகாப்பு, நீர் சுழற்சினா என்ன எல்லாமே பார்க்க போகிறோம். நீர்க்கோளம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நீர், நீராவி, திடநிலையில் இருக்கிற பனிக்கட்டி எல்லாமே சேர்ந்து தான் நீர்க்கோளத்தில் அடங்கும். நீர்க்கோளத்தில் ஏறக்குறைய 71% பூமியில் இருக்குது. அதில் வந்து உறைந்த வடிவிலையும் இருக்குது, நீர்ம வடிவிலையும் இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது, ஐஸ்கட்டியாகவும் இருக்கிறது தான் 71% படித்தோம். 97% உப்பு நீர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. மீதமுள்ள 3% என்ன இருக்குது அப்படின்னா நல்ல தண்ணி இருக்குது. அதுவும் எங்கெங்கே இருக்குது, நிலத்தடியில், ஏரி, ஆறு, அப்புறம் பனிப்பாறைகள், பனி ஆறுகளாகவும் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோமா போன கிளாஸில். அதுக்கடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களா, சாக் அப்படின்ட்டு ஒரு கடல் இருக்குது, அதில் வந்து எந்த உயிரினமுமே வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அதோட உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம கடலில் பார்க்குறத விட உப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எந்த உயிரினங்களும் வாழை வந்து ஏற்ற கடல் கிடையாது, தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஓகே, இப்போது நீர்க்கோளத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். நீர்க்கோளத்தோட முக்கியத்துவம் என்ன, நம்மளோட அன்றாட வாழ்வில் நீரோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையஞ்சிலேருந்து பல் விளக்க, டீ குடிக்க, சாப்பிட, சமைக்க, குளிக்க, துணி துவைக்கன்னு எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது. பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது. நமக்கு மட்டும் இல்லை, தாவரங்கள், விலங்குகள், உயிர் வாழவும் என்ன தான் தேவைப்படுது, நீர் தேவைப்படுகிறது. நீர் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால் உயிர் வாழ முடியாது. நீர் வந்து ஆவியாகி மேகங்களாக மேலே போகலை அப்படின்னா திருப்பி நமக்கு மழை பெய்யுமா, பெய்யாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீர்நிலைகள், ஏரி, அடுத்து குளம், அடுத்து ஓடை, இது பாரு ஆறு. ஓடைனா சின்னதாக இருக்கும், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஆறு இருக்கும், ஆனால் அகலமாக இருக்கும். சரியா, குளம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் சின்னதாக இருக்கும், ஏரினா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நீரோட முக்கியத்துவத்தை பற்றி வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்குமே. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வானத்திலிருந்து நமக்கு உயிர் வாழ தேவையான அந்த நீர் பொழியலை அப்படின்னா, மழை பொழியலை அப்படின்னா உலக ஒழுக்கங்கள் எல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு நீரின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நீர்ப்பரப்புகளின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அதில் ஃபஸ்ட்டு ஓசன்ஸ், பெருங்கடல்கள். பெருங்கடல்கள் மிக பரந்த நீர்ப்பரப்பை கொண்டிருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், பரந்து பரப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து கண்டங்களை பிரிக்கின்றன. இது என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கண்டத்துக்கும் ஒரு கண்டத்துக்கும் இடையில தான் என்ன செய்யும், மோஸ்ட்லி இது இருக்கும். அதனால கண்டங்களை பிரிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன டைமில் பார்த்தோம்னா கண்டங்கள், கடல் நீர் உப்புத்தன்மையை கொண்டிருக்கும். கடல் தண்ணி எப்படி இருக்கும், ரொம்ப உப்பாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. பூமியில 5 பெருங்கடல்கள் இருக்குது. போன டைமில் அது பார்த்தோம், 5 பெருங்கடல்கள் பார்த்தோம்ல, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். சரியா, இந்த 5 கடல்களும் என்ன செய்யுது, நம்ம பூமியில் இருக்குது. இந்திய பெருங்கடல்கள் பாருங்கள், கடல் நம்ம பார்த்துருப்போம், பெருங்கடல் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. சரியா, கடல் பெருங்கடல் பார்த்தாச்சா, அடுத்து கடல் சி. கடல்களும் மிக பரந்த நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை கொண்டிருக்கும், ஆனால் அது வந்து பெருங்கடல்களோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால தான் இது கடல் பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது, என்ன கடல், பெருங்கடல். சரியா, ஆனால் அவை பெருங்கடல்களை விட சிறுசாக இருக்கும். அதன் ஒரு பகுதி நிலப்பரப்பால் சூழ்ந்திருக்கும். இதில் ஒரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா நிலப்பரப்பால் சூழ்ந்திருக்கும், நிலப்பரப்பு கொஞ்சம் இருக்கும். கடல் நீர் உப்புத்தன்மையை கொண்டிருக்கும், பெருங்கடல்களும் உப்புத்தன்மையை தான் கொண்டிருக்கும், கடலோட நீரும் உப்புத்தன்மையை தான் கொண்டிருக்கும். உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்க, அரபிக்கடல் கொடுத்துருக்காங்க, அரபிக்கடலோட படமும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வியக்கத்தக்க உண்மை என்னவெனில் நமது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்கள் அதிக அளவில் பெருங்கடல்களில் தான் வாழ்கின்றன. நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அறிந்து கொள்வோம் அப்படின்ட்டு. உலகத்தில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள், ரொம்ப அதிகமான உயிரினங்கள் அதிக அளவில் எங்கே இருக்குது அப்படின்னா பெருங்கடல்களில் தான் என்ன செய்யுது, வாழுது. இந்தியாவில் பாயும் சில நீளமான நதிகள் என்னென்ன நதிகள்லாம் பாரு, கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி. நம்ம என்ன பார்த்துருக்கோம், பெருங்கடல்களை பற்றி பார்த்துருக்கோம், அதோடய தன்மை என்ன, உப்பு தனியாக இருக்கும், மிகப்பெரிய நிலப்பரப்பை, பறந்து விரிந்த நிலப்பரப்பை கொண்டிருக்கும்னு பார்த்துருக்கோம். அந்த பெருங்கடல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டங்களை வந்து பிரிக்குதுன்னு பார்த்தோம். அப்படி தானே, எக்ஸாம்பிளாக இந்திய பெருங்கடல்,
அஞ்சு கண்ட பெருங்கடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேரு. படம் வந்து இந்திய பெருங்கடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. கடல், கடலும் அதே மாதிரி தான், ஆனால் பெருங்கடலோட நீர்பரப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும், சின்னதா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு பகுதி வந்து நிலப்பரப்பால சூழ்ந்திருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உப்பு தண்ணியா இருக்கும். உதாரணமா அரபிக்கடல் கொடுத்துருக்காங்க. மிக நீளமான நதிகள், இந்தியாவில் பாக்குற பாயிற நீளமான நதிகளோட பெயர் கொடுத்துருக்காங்க. கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி, அதை கொடுத்துருக்காங்க. செயல்பாடு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் பார்வையிட்ட நீர்நிலையை பற்றி விவரிக்கவும். நீங்க என்னென்ன நீர்நிலைகளை பார்த்துருப்பீங்க? மோஸ்ட்லி ஆறு பார்த்துருப்பீங்க, ஏரி ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. கொடைக்கானல், ஊட்டி அந்த பக்கம்லாம் போனால் ஏரி பார்க்கலாம். அடுத்து நீர்வீழ்ச்சி, அருவி இருக்குல்ல, அருவி, அது நீர்வீழ்ச்சினா அருவி, அருவி பார்த்துருப்பீங்க. கடலும் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். அதை பற்றி என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு அஞ்சு லைன் என்ன செய்யணும், எழுதணும், உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கிடணும். செயல்பாடு இது. ஆறுகள், ஆறுகள் வந்து எப்படி தண்ணி, ஆறுகளில் வந்து என்ன தண்ணி இருக்கும் அப்படின்னா, கடலில் என்ன தண்ணி இருக்கும்னு பார்த்தா உப்பு தண்ணி இருக்கும். ஆனால் ஆறுகளில் நன்னீர், நல்ல தண்ணி, நன்னீர் அப்படின்னா நல்ல தண்ணி இருக்கும். அப்புறம் பெரிய நீரோடைகள், நன்னீரை கொண்ட பெரிய நீரோடைகள், பெரிய நீரோடைகளுக்கு பேர் தான் என்னது ஆறுகள். பொதுவாக ஆறுகள் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா மலைகள்லேருந்து உற்பத்தி ஆகும், மலைகள்லேருந்து உற்பத்தியாகி வரும். இது வந்து எங்கே போய் கலக்கும் அப்படின்னா பெருங்கடல்களில் இல்லைன்னா கடல்களில் போய் கலக்கும். சரியா, உதாரணம் கங்கை ஆறு, காவிரி ஆறு, அது பக்கத்தில் இருக்க மலைகள்லேருந்து உற்பத்தி ஆகி அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அந்த வழி நெடுக வந்து எங்கே போய் கலக்கிறது, எங்கே போய் கலக்கும் அப்படின்னா கடல்கள், கடல்களில் போய் கலக்கும். அது வந்து ஆறுகள். ஆறுகளில் என்ன தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும். நல்ல தண்ணியை கொண்ட ஒரு பெரிய நீரோடைக்கு பேர் தான் ஆறுகள். ஆறுகள் வந்து நிற்காது ஒரு இடத்துல, தண்ணி வந்து தேங்கி கிடக்காது, குளம் குட்டையில் தேங்கி கிடக்கிற மாதிரி ஓடும், வளைஞ்சு வளைஞ்சு என்ன செய்யும், ஓடும். அந்த படம் பார்த்தோம்ல முந்தின பேஜில், ஏரிகள். அடுத்து ஏரிகள், ஒரு நீர்பரப்பு, ஒரு வந்து ஒரு பெரிய நீர்பரப்பு சுற்றி எல்லா பக்கத்தாலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலத்தால் சூழப்பட்டிருக்கும். சுற்றி நிலம் இருக்கும், நடுவில் தான் இந்த நீர்பரப்பு இருக்கும். ஆனால் குளம் மாதிரி சிறுசாக இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். கொடைக்கானல் ஏரியிலலாம் போட்டிங் போவோம்ல, அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். போட்டிங் போகிற அளவுக்கு ரொம்ப பெருசாக பறந்து விரிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் தான் ஏரி. அந்த நீர்பரப்பினை தான் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும், ஒரு நீர்பரப்பு இருக்கும், அதோட அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்னா நிலத்தால் சூழப்பட்டிருக்கும், சுற்றி நிலம் இருக்கும், நடுவில் தான் அந்த ஏரி வந்து காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏரி வந்து ரெண்டு டைப்பும் இருக்குது. என்ன டைப்லாம், சில ஏரி உப்பு தண்ணியாகவும் இருக்கும், சில ஏரி நல்ல தண்ணியாகவும் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, ஏரி நீர் உப்பு நீர் ஏரியாகவும் நன்னீர் ஏரியாகவும் இருக்கலாம், ரெண்டுமே என்ன செய்யலாம், மேபி இருக்கலாம். உதாரணம் வந்து தால் ஏரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வளைகுடா, விரிகுடா, இது எல்லாமே நீர்வீழ்ச்சி, இதெல்லாமே அடுத்தடுத்து வருது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.